मे तुंग मल ननजा जलदोष पिटो अंगे பேசாம நம்ம கும்பளோட கோயந்தா போட்டு வாண்டலாம் என்ன இப்போ இந்த மலையில கொடலாம எப்படி போறதாம் நமக்கு எதுக்கு கொட அங்க பார் வாளைல அத புடிச்சிட்டு வீட்டுக்கு போயிரலாம் இங்க பாவமா ஊர்ல இல்ல அதவும் கூட கூத்து அடிக்குற ஏய் என்ன நின்னுட்ட குளுருதா எனக்கு அந்த தாமரை பூ வேணும் தாமரை பூ ஐயே இந்த மழையிலயா வாமா நாளைக்கு எத்தனை வாம போலாம் ஒண்ணே எனக்கு வேணும் ஒண்ணே ஒண்ணே எனக்கு பறிச்சிட்டா இதுக்கு தான் இந்த பூக்கார பொண்ணுங்க காதலிக்கவே கூடாதுங்க என்னது என்னது ஆ ஒண்ணுல இந்த குளத்துல இருக்க எல்லா பூவியும் உனக்கே குத்தை எழுதி வச்சிரலாமான் இருக்க நீ கேட்காத ஒரே பூ கள்ளி பூ தான் அப்பா என்ன அது உன் கையில பறிச்சு கொடுத்தா வாசனை வரும் ஓ சே 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 புல்ல அரிக்கிறா சாமி இத வந்தறேன் குளுருது பத்ரா எனக்கு எது ஆகாது நீ பாத்து மழிக்க போடு மாசத்துல பிறந்தவனே
கண்ணுக்கு எதுக்க கைலி கட்டின ஜோக்கர் ரெண்டு உட்கார்ந்து தெரியல போடா பிராண்டி விஸ்கி ஒயின் ரம் ஜின் அழுகன முட்டை அழுகாத முட்டை ஊறுகா முட்டை கூமுட்ட ஏய் மெல்ல கேப் போட்டு பேசியா ஆஸ்மா வந்து தொலைய போகுது வந்துட்டு போட்டேன் இத பாரு நான் வந்து ஹார்ட் அட்டாக்ல சிக்ஸர் அடிச்சவன் ஆமா ஐயாவுடைய சரத்தம் தெரியுமா ஐயனாருக்கே அருவா சப்ளை பண்ணவன் அது மட்டும் இல்லடி பேருக்குள்ளே வேலை சொல்லி வச்சிருக்கேன் அம்முட்டு வேணும் குத்தி குடலை ஒரு விட்டு போயிருவேன் அப்புறம் ரத்தம் கைக்கு தான் சாப்பிடணும் அம்மா தடுக்கி விழுந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி இப்படி ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கேக்குற மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே அங்க காமராசன் ஒருத்தன் காதலிய பறி கொடுத்துட்டு ஊமையா உட்காந்துருக்கான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணலையா தோணல மேடம் காதலி இறந்தா தானே இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் மேடம் நம்மளை பொறுத்த வரைக்கும் வசந்தி என்னைக்கோ செத்து போயிட்டா காமராச பொறுத்த வரைக்கும் வசந்தி அவன் மனசுக்குள்ள கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டாமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அம்மா நம்ம மூச்சு நின்னு போனாலும் நம்மளை பத்தின பேச்சு நின்னு போகுமா ஆனா அவனுக்கு அப்படி இல்லை மூச்சு நின்னாலும் பேச்சு நிக்காதபடி வாழ்ந்துகிட்டு இருக்காமா உள்ள போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் வாங்கம்மா வசந்தி இறந்து போயிட்டா யாரமா சொன்னா இதோ உங்க கண்ணு முன்னாடி இருக்க என்னோட தான் வாழ்ந்துட்டு இருக்க இதோ 30 வயசுல ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு ஆண் அங்க பாருங்க 40 வயசுல நானும் வசந்தியும் ஒருவேளை நான் கோவப்பட்டா என் மக வந்து என்ன சமாதானப்படுத்துவா என் பொண்டாட்டி கோவப்பட்டா என் புள்ள வந்து சமாதானப்படுத்துவா அங்க பாத்தீங்களா 50 வயசுல என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரே மெடல கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்புறம் பேரன் பேத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவ வெத்தில போட்டா என் நாக்கு சவுக்கம்மா இப்படியே 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 100ன்னு வருஷங்கள் செத்துட்டு இருந்தாலும் அவ மட்டும் என் மனசுல வாழ்த்துட்டே இருப்பான் என்ன சார் எல்லா பேப்பர்ஸையும் பொறுமையா படிச்சீங்களா ஆ எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டேன் தாத்தா இன்னைக்கு நான் கருப்பு கோட்டு போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் உன் தாத்தா என் மேல காட்டின இறக்கம் தான் ஆனா நீ உன் தாத்தாவே மிஞ்சிட்ட இறக்கத்துக்கு ஒரு எல்லை உண்டு நீ அதை தாண்டற இல்ல சார் நான் இப்பவும் எனக்குன்னு போட்டு வச்சிருக்கிற வட்டத்துக்குள்ளதான் இருக்கேன் இல்ல இல்ல தா இல்ல எங்க இருந்தோ கொண்டு வந்த மூணு அநாத குழந்தைகளுக்கு மன்னிக்கணும் சார் அவங்களை அநாதேன்னு சொல்லாதீங்க சரி நான் அப்படி சொல்லல அவங்களை ஆளாக்கி அவங்க கல்யாணம் வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி போட்டு வச்சிருக்கியே அதை வேணா ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிறேன் ஆனா என்ன ஆனா காமராஜ் பேர்ல மொத்த சொத்தை எழுதி வச்சிருக்கியே இத கனவுல கூட என்னால ஏத்துக்க முடியாது உன்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா என்ன பத்தி நினைக்கிறதுக்கு காமராஜ் இருக்கா எனக்கு ஒரு மகன் இருந்தா எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படி அவன் வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கான் என் மனம் கஷ்டப்பட்டு நஷ்டப்படும் போதெல்லாம் என் ஆத்மாவுக்கு லாபமா தான் தெரியறான் சார் எனக்கு பின்னாடி இந்த ஃபேக்டரிகளும் தர்மக்காரியங்களும் தொலைஞ்சு போக கூடாது அது வம்ச வம்சமா தொடரணும்னா நான் அதை காமராஜ் கிட்ட தான் ஒப்படைக்கணும் என்ன நம்பி இருக்கிற 5000 குடும்பங்களையும் அவன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவான் ஆண்டவன் என்ன தனி மரமா அனுப்பி வச்சாலும் தொழிலாளர் சொந்தங்களால நான் அதை தோப்பாக்கிக்குவேன் அது போதும் நான் சட்ட புத்தகத்தை படிச்சு படிச்சு இன்னும் இருட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ வாழ்க்கையை நல்லா படிச்சு படிச்சு வெளிச்சமா இருக்கம்மா சரி இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து போட்டு வை அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் சரிங்க வரட்டுமா காமராஜ் பேர்ல மொத்த சொத்தை எழுதி வச்சிருக்கியே இத கனவுல கூட என்னால ஏத்துக்க முடியாது உன்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா
ஹலோ நான் வக்கீல் பேசுறேன் ம் சொல்லுங்க நீ பார்த்த எனக்கு வந்து நல்ல குறட்ட விட்டு தூங்குற எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா இத பாருங்க நான் என்ன செய்யணுமோ அத சுயநினைவோட தான் செஞ்சிருக்கேன் அதனால நான் நிம்மதியா தூங்குறேன் புரிஞ்சதா உங்களுக்கு தூக்கம் வரலனா 1 ல இருந்து 100 வரைக்கும் திரும்ப திரும்ப எண்ணுங்க நல்ல தூக்கம் வரும் ம் ஓகே ஹலோ லதா நான் ஹலோ இனி அம்மாவுக்கு மகன் காமராஜ் கண்ணீரால் எழுதுவது நீங்கள் வக்கீலோடு பேசியதை கேட்டபோது ஒரு பக்கம் ஆனந்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருந்தது நீங்கள் மகன் என்றபோது நட்சத்திர மழை பொழிந்தது போல் ஆனந்தமாகவும் சுத்தை என் பெயருக்கு எழுதியபோது பூமியை காலை விட்டு நழுவியது போல் அதிர்ச்சி அடைந்தேன் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் என்னை வைத்து பார்ப்பது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று கடமையை செய் பலரை எதிர்பாராதே இதுவே என் தாய் மௌன பாஷைகளில் கருவறையில் எனக்கு கற்றுத்தந்த வேதம் நான் உயிரை இழந்தாலும் உணர்வை இழந்தாலும் என் தாய் ஆசையாசை அழகு பார்த்த கனவுகளை இழக்க முடியாது அன்பால் நெருங்கி இருந்த நான் இந்த உயிரால் தூரத்துக்கு போய்விட்டேன் நான் தனியாக செல்லவில்லை உங்கள் நினைவுகளின் கூட்டணிகளோடு செல்கிறேன் இதை நேரில் சொல்லும் தைரியம் எனக்கில்லை விட்டு பிரியும் மனமும் உங்களுக்கு இல்லை வாழ்க்கைந்த உலகம் ஓது வேதம் ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையே இதை ஊருக்கு பொதுவாக்கு இதை ஊருக்கு பொதுவாக்கு தனக்கென வாழா மனிதரால் ஒரு தலைமுறை உருவாக்கு மானிட